ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தே நிமிஷத்தில் குயிக்காக நம்ம ஒரு கேக் ரெசிபி எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவு நான் ரவையை சேர்த்துக்கிறேன் அரை கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வேணால் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நெய் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு மூணு முட்டை போதுங்க இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் கீ நல்லா அப்ளை பண்ணி விட்டுருலாம் நான் நாலு கப்பில் கீ அப்ளை பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அதில் நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம கீ அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒட்டாமல் அப்படியே வருங்க ஸோ அதனால் நான் கீ அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை நீங்கள் ஆயில் வேணா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிடலாம் அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாங்க வேணால் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம உள்ளே பிளேட்டை வச்சிடலாம் ப்ளேட்டை வச்சிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் போதும் ஈஸியாக குக் ஆகிடும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு டூத் ஸ்டிக் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குக்காகிருக்கு இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு இப்போ நம்ம கேக் வெளியே எடுத்துடலாங்க நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் அப்படியே கையோடு வந்துடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா குக் ஆகிருக்கு அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் நம்ம இட்லி வேக வைக்கிற டைம் போதுங்க நமக்கு ஈஸியாக குக் ஆகிடும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நம்ம கேக் வேக வைக்கணும்னா ஆஃப் அன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடும் ஆனால் நம்ம பத்தே நிமிஷத்தில் குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அழகுக்காக மேலே செறி வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணால் கூட டைம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஆனால் இது ரெடி பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் போதுங்க ரொம்ப குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக ஸ்ட்ராபெரி சிரப் லைட்டாக அப்படியே மேலே அப்ளை பண்ணி விடலாம் இது மாதிரி நம்ம கொடுத்தோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் சேர்த்துக்கிறேன் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாம்னா விட்டுக்கோங்க நம்ம கலர்ஃபுல்லாக கொடுத்தா பசங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு பத்தே நிமிஷத்தில் குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு டைம்ன்றது ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ